நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எமது மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக இலங்கை முஸ்லிம்களின் பாரம்பரியங்கள், இலங்கை முஸ்லிம்களுக்கும் இலங்கையின் சுதேச மக்களுக்கும் இடையில் காணப்பட்ட ஒற்றுமைகள், அவர்களுக்கிடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த இன, சமய, மத, கலாச்சார நல்லிணக்கங்கள் என்பன பற்றி நாம் கூடுதலாக ஆராய்ந்து வருகின்றோம். இலங்கையில் வாழுகின்ற சுதேச மக்களுடன் இணைந்து பயணிப்பதன் மூலமாகவே எமது இருப்பையும் எமது அடையாளத்தையும் பாதுகாத்து முன்னோக்கி செல்ல முடியும் என்பது எமது நம்பிக்கையாகும். இலங்கை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இலங்கை முஸ்லிம்கள் பாரம்பரிய ரீதியாக வழங்கியிருக்கின்ற ஒத்துழைப்புகள் பற்றி எமது நிகழ்ச்சியினூடாக நாம் அடிக்கடி ஆராய்ந்து வருகின்றோம். இது தொடர்பாக இலங்கையில் வாழுகின்ற பெரும்பான்மை இன அறிஞர்களின் ஒத்துழைப்புகளையும் அவர்களின் ஆலோசனைகளையும் பெற்று இலங்கை முஸ்லிம்களின் வரலாறுகளையும் பாரம்பரியங்களையும் அடையாளப்படுத்தி அவற்றை ஆவண படுத்துவதற்கான முயற்சிகளை எமது சமூகம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய விழுமிய கோட்பாடுகள் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இந்தியாவைச் சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் இது தொடர்பாக சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாப்பில்லா முஸ்லிம் என்ற நூலை எழுதியிருக்கின்ற கலாநிதி ஹுசைன் ரந்தத்தானி அவர்கள் எழுதிய கூற்றுக்களையும் வரலாற்று நூல்களையும் நாம் ஆராய்வது அவசியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா கால பகுதியிலேயே இந்தியாவில் இஸ்லாம் பரவியதாக வரலாற்று ஆசிரியர் கலாநிதி ஹுசைன் ரந்தத்தானி அவர்கள் கூறுகிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் உம்மைய ஆட்சியாளர்களின் காலத்தில் தான் இந்தியாவில் இஸ்லாம் பரவியதாக கூறப்படுகிறது. ஆனால் வட இந்தியாவில் இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு 100 வருடங்களுக்கு முன்னரே தென் இந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கலாநிதி ஹுசைன் ரந்தத்தானி அவர்கள் தனது மாப்பிள்ளா முஸ்லிம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் இந்த வரலாற்றின் மீது கவனம் செலுத்துவது அவசியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா கால பகுதியில் மக்கா வாசிகள் மிகவும் பிரபலம் பெற்ற வர்த்தகர்களாக இருந்தார்கள். அவர்கள் உலகின் பல்வேறு இடங்களுக்கும் கப்பல் மூலம் சென்று வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களாக இருந்தார்கள். இதன் அடிப்படையில் மக்காவைச் சேர்ந்த 17 பேர் அடங்கிய தூதுக்குழுவினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா கால பகுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக ஹுசைன் ரந்தத்தானி அவர்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த 17 நபர்களும் இலங்கையில் இருக்கின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால்பாதம் பதிந்திருப்பதாக கருதப்படும் பாவா ஆதம் அலைக்கு விஜயம் செய்ததாகவும் இந்த 17 பேரும் இந்தியாவின் தற்போதைய கேரளா மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற சேர ராஜ்யத்தின் மன்னர் அவர்களையும் சந்தித்ததாக கலாநிதி ரந்தத்தானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் சேர ராஜ்யத்தின் மன்னராக இருந்த பாஸ்கர ரவி வர்மா அவர்கள் ஒரு நாள் தனது மாளிகையில் உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது சந்திரன் இரண்டாக பிளவுபட்டிருப்பதை அறிந்தார்கள். இதனை அறிந்து கொண்டதன் பின்னர் இதன் பின்னணியில் இருக்கின்ற விடயங்கள் பற்றி ஆராய வேண்டும் என்று பாஸ்கர ரவி வர்மா அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து அரேபியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த 17 பேர் கொண்ட தூதுக்குழுவினரை சந்தித்து இவ்வாறு இடம்பெற்ற சம்பவம் பற்றி அவர்களிடம் விளக்கம் கேட்டார்கள். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியதாக அரபு நாட்டைச் சேர்ந்த 17 வர்த்தகர்களும் குறிப்பிட்டார்கள். இதன் அடிப்படையில் இலங்கைக்கு வந்து இலங்கையின் பாபா ஆதம் மலையை தரிசிப்பதற்காக வருகை தந்த 17 பேர் அடங்கிய தூதுக்குழுவினரோடு இந்தியாவின் சேர ராஜ்யத்தின் மன்னர் பாஸ்கர் ரவிவர்மா அவர்கள் இரவோடு இரவாக அரச சபைக்கு தெரியாத முறையில் அரபு நாட்டுக்கு விஜயம் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்தியாவை விட இலங்கையோடு அரபு வர்த்தகர்களும் அரபு முக்கியஸ்தர்களும் எந்த அளவிலான தொடர்புகளை வைத்திருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் ஊடாக காணுகின்றோம். குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு செய்த பங்களிப்புகள் பற்றி சமூகத்தில் அதிக அளவிலான கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். அரேபியாவில் இஸ்லாம் அறிமுகமான போது இலங்கையில் வர்த்தகம் செய்த பெரும்பாலான அரபு வர்த்தகர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்தார்கள். அரபு வணிகர்கள் இலங்கையில் இருந்து வெளியேறுவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய சிக்கல்கள் ஏற்படும் என்பதை அன்றைய அனுராதபுர ராஜ்யத்தின் மன்னர் இரண்டாம் அக்ரபோதி அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அரபு வர்த்தகர்கள் நாட்டில் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காக முழுமையான சமய உரிமைகள் வழங்கப்படும் என்றும் மன்னர் அக்ரபோதி அவர்கள் உறுதியளித்தார்கள். பின்னர் மன்னர் இரண்டாம் அக்ரபோதி அவர்கள் தனது விசேட தூதுவர் ஒருவரை அழைத்து நபிகள் நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனா நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாம் சமயத்தின் வழிகாட்டல்கள் அடங்கிய ஆவணத்தை தனது தூதுவரிடம் அனுப்புமாறும், அதன் மூலம் இலங்கையில் வசிக்கின்ற அரபு வர்த்தகர்களுக்கு அதனை இலகுவாக பின்பற்றலாம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் மூலம் குறிப்பிட்டிருந்தார்கள். இலங்கை மன்னரின் தூதுவர் ஜித்தா துறைமுகத்தை சென்றடைந்தார்கள். பின்னர் தரை மார்க்கமாக மதீனா நகரை சென்றடைந்தார்கள். இலங்கை தூதுவர் அங்கு சென்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரை அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். தூதுவர் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அனுராதபுர ராஜ்யத்தின் மன்னர் இரண்டாம் அக்ரபூதி அவர்களின் கடிதத்தை ஒப்படைத்தார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வரலாற்று தகவல் வரலாற்றின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பீடத்தின் பேராசிரியர் தயா அமர்சேக அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்லாம் தர்மே ஆரம்பிச்ச காலம் அப்பே ரட்டை அக்ரபூதி ரஜதுமா மஹம்மத்துமா ஹமுன் மதீனாவட நியோஜிதே கவனா எதுமாக தர்மே கேன தனகண்ட ஏ தர்ம அடங்கு லேகன டிகாக் லபாகண்ட ஏக லேகன கதை லாத்தி ஏ நியோஜிதி பீஸ் ஏ அனகோட எதுமா ஸ்வர்கஸ்த வேலா அபூபக்கர் கேன வெனத் கெனக் இந்த லை ஏ லேகன எவலத்தி எதகோட எதுமா ஏக கலி ஏ அபிட வெதகத் நீகாய் மீ சிங்கல ராஜிக அக்ரபூதி ஏ ஏக கலி அபே ரட்டே ஹிட்டபு முஸ்லிம் சகோதர ஜனதாவட யண்ட பே பெக்டாட் வரட் மதீனாவட யண்ட பே ஏகுல்ல சந்தா மம் மேக கரல தென்ன ஓன கேல ஆயம் கரல. அனுராதபுர ராஜ்யத்தின் மன்னராக இருந்த ஒன்பதாவது அக்ரபூதி அவர்களின் சகோதரரான முதலாம் சேன மன்னன் அவர்கள் தனது வாழ்நாள் தொடர்பாகவும் அரசாட்சி பற்றியும் அறிந்து கொள்வதற்காகவும் அது தொடர்பான எண்கணிதம் மற்றும் ராசி பலன்களை அறிவதற்காகவும் தனது ராசி விடயங்கள் அடங்கிய ஒரு பிரதியை அரபு நாடுகளுக்கு அனுப்பி வைத்ததாகவும் பேராசிரியர் அமரசேகர அவர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலம் இலங்கை மன்னர்கள் அரபு நாடுகளின் மீது எவ்வாறான பற்றையும் நம்பிக்கையையும் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அறிந்து கொள்கின்றோம். இதற்கு இலங்கையில் வாழ்ந்த எமது மூதாதையர்களான முஸ்லிம்கள் கூடுதலான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக மருத்துவ உலகின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அலி இப்னு சீனா அவர்களின் கண்டுபிடிப்புகள் பற்றி உலகம் இன்று வரை மெச்சி பேசுகின்றது. அலி இப்னு சீனா அவர்கள் தனது கானூன் அல் திப் என்ற நூலில் உலகின் மிகச்சிறந்த நவரத்தினங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற சிவப்பு நிற ரூபி மாணிக்க கற்களில் மிகச்சிறந்த வகையைச் சேர்ந்தது இலங்கையில் கிடைப்பதாக தனது கானூன் அல் திப் என்ற நூலில் அலி இப்னு சீனா அவர்கள் குறிப்பிட்டு இதன் மூலம் உலகின் ஏனைய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கையுடனான வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இலங்கையின் மாணிக்க கற்களை ஐரோப்பிய சந்தைக்கு எடுத்துச் செல்லவும் வாய்ப்பு கிடைத்தது. இதே போன்று உலகில் மிகவும் பெருமதி வாய்ந்த கருவாப்பட்டை இலங்கையில் கிடைப்பதாக அலி இப்னு சீனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போன்று உலகில் மூன்று நாடுகளில் மிகவும் சுத்தமான குடிநீர் காணப்படுவதாகவும் அந்த மூன்று நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் என்றும் அலி இப்னு சீனா அவர்கள் தனது கானூன் அல் திப் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு அமைவாக பாபா ஆதம் அலை அல்லது அடம் ஸ்பீக் என்று நாம் அழைக்கின்ற ஆதம் அலை இஸ்லாம் அவர்களின் கால்பாதம் பதிந்ததாக கூறப்படும் இடம் பற்றி வரலாற்று ரீதியாக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் உள்ள பாபா ஆதம் அலை பற்றி அல்லது அடம் ஸ்பீக் பற்றி 30 இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பாபா ஆதம் அலை உலகளாவிய ரீதியில் வாழ்ந்த அரபு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அவதானிக்க கூடியதாக இருந்தது. பாரசீகத்தின் ஷீராஸ் என்ற நகரைச் சேர்ந்த அப்துல்லா இப்னு கஃபீஃப் என்ற அறிஞர் அவர்கள் பாபா ஆதம் அலைக்கு செல்வதற்கான வழியையும் அதற்கான வசதியையும் கிறிஸ்துக்கு பின் 980 ஆண்டு கால பகுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்து அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தினார்கள் என்று இலங்கையின் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதனை சேக்ரட் ஐலண்ட் எ புத்திஸ்ட் பிலிகிரிம் கைட் டு ஸ்ரீலங்கா என்ற புத்தகத்திலும் அதே போன்று இபின் பதூதா டிராவல் இன் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா என்ற புத்தகத்திலும் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களும் அரபு முஸ்லிம்களும் இலங்கையின் பெருமைகளையும் இலங்கையின் முக்கியத்துவங்களையும் சர்வதேச மட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு வழங்கியுள்ள பங்களிப்புகளை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இவ்வாறான வரலாற்று ரீதியான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் எமது நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ந்தும் பார்க்கவிருக்கின்றோம். மற்றும் ஒரு மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.